ஹாய் நாங்கள் இப்போ உங்களை மும்மல் சேன்னு ஒரு அழகான லேக்குக்கு தான் கூட்டிகிட்டு போக போகிறோம் போகிற வழியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் போகிற வழியிலே நான் உங்களுக்கு இந்த ப்ளேஸை பற்றி ப்ரீஃபாக சொல்கிறேன் நீங்கள் அதெல்லாம் கேட்டு சீனரிஸ் எல்லாம் பார்த்து எங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுங்கள் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கை பற்றி கேட்டிருக்கீங்களா அது இங்கே இருக்கிற பிளாக் ஃபாரஸ்ட்னு இட ஒரு இடத்துல தான் உருவானது அந்த இடத்துல நிறைய செரி ட்ரீஸ் இருக்கும் ஸோ அந்த செரீஸ் எல்லாமே யூஸ் பண்ணி முடிக்க முடிக்கணுங்கிறதுக்காக இங்கே கேக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணாங்க அதனால் இந்த இடத்தோட பேரையே அந்த கேக்குக்கும் வச்சுட்டாங்க அந்த கேக்கு இப்போ எல்லா இடத்துலையும் ஃபேமஸ் அண்ட் நிறைய பேருக்கு அது ரொம்ப ஃபேவரட்டான கேக் பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கு இங்கே ஜெர்மனில் ஷ்வாத்ஸ் வால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஷ்வாத்ஸுன்னா பிளாக் வால்டுன்னா ஃபாரஸ்ட் ஸோ ஷுவாத்ஸ் வால்ட்னா பிளாக் ஃபாரஸ்ட் ஸோ இப்போ நம்ம பிளாக் ஃபாரஸ்ட்டோட நார்த்தன் பாட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் எங்கள் இருந்து ஜஸ்ட் ஒன் ஹவர் ட்ராவல் தான் பிளாக் ஃபாரஸ்ட் போகிறவங்கெல்லாம் இங்கே ஒரு வாட்டி இறங்கி விசிட் பண்ணிட்டு தான் அங்கே போவாங்க இந்த இடத்துக்கு மும்மல் சேன்னு எப்படி பேர் வந்ததுன்னு தெரியுமா முன்னாடியெல்லாம் அந்த லேக்கில் நிறையா ஒயிட் லில்லிஸ் இருந்ததுதான் ஸோ ஜெர்மனில் ஒயிட் லில்லிஸ்க்கு மும்மல் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த லேக்குக்கும் சே அப்படின்னு பேர் வந்தது இது வந்து பதினேழு மீட்டர் ஆழமான சி பழைய காலத்தில் இங்கே கடல் கன்னி மெர்மேட் எல்லாம் இருந்ததுன்னு சொல்லுவாங்க அந்த மெர்மெய்ட் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்புறம் நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்து வைக்கும் ஊரில் இருக்கிறவங்க கூட எல்லாம் டான்ஸ் ஆடும் பாட்டு பாடும் அதெல்லாம் நிறைய கதை அப்புறம் கவிதையெல்லாம் அந்த காலத்தில் வந்திருக்கு கேட்குறதுக்கே எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுல்ல ஸோ உங்களை அந்த இடத்துக்கு தான் இப்போ கூட்டிகிட்டு போக போகிறோம் வாங்க எங்கள் கூட முன்னாடி இந்த வழியில் ஃபுல்லாக மரங்கள் அதோடய வேர்கள் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி டூரிஸ்ட் ட்ராவல் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது தான் ஆனாலும் இங்கே டூரிஸ்ட் நிறையா பேர் வந்துட்டு தான் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு தான் இந்த இடம்லாம் இப்போ கிளியர் பண்ணி நம்ம இப்போ ஈஸியாக ரீச் ஆகிற மாதிரி இருக்குது இப்போ நம்ம மலை ஏறிட்டு இருக்கோம் நல்லா ஒரு ஊட்டி கொடைக்கினால் போன ஃபீல் இருக்குது ஆனாலும் அவ்வளோ குளிராலாம் இல்லை இப்போ வந்து சாயங்காலம் நாலு மணி ஆக போகுது அப்படி இருந்தாலும் வெயில் வந்து தலையிலே அடிக்குது மதியம் பன்னெண்டு மணி மாதிரி ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது ஈவினிங் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அதுலேயும் நீங்களும் இருக்கீங்க சொல்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கும் இங்கெல்லாம் பார்க்கும்போது ஊட்டி கொடைக்கினால் போன ஃபீல் இருக்குன்னு நினைக்கிறேன் போகிற வழியில் நிறைய பேர் ஏதோ கார் நிறுத்தி பார்த்துட்டு இருந்தாங்க சரி நாமளும் பார்க் பண்ணி பார்த்தப்போ அங்கேருந்து நல்லா ஒரு வியூ தெரிஞ்சுது எங்களுக்கு குட்டிஸ் கார்க்குள்ளே தூங்கிட்டு இருந்தாங்க அதனால நாங்கள் இறங்கி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து அப்படியே மறுபடியும் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாச்சு இங்கே ரீச் ஆகணுன்னா காரில் மட்டும் இல்ல பப்ளிக் பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது பார்டன் பாடன் ஆகன் அப்புறம் ஃப்ராயின்ட் ஸ்டார்ட் இந்த எல்லாம் பஸ்ஸஸ் டெய்லியும் இருக்கும் பார்டன் உட்டம்பர்க் டிக்கெட் அதாவது பி டப்ளியூ டிக்கெட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அது அமைச்சா போதும் பஸ்க்கு பேசி பேசி அப்படியே நம்ம இங்கே ரீச் ஆயிட்டோம் இங்கேருந்தே நிறைய பேர் கார் பார்க் பண்ணியிருக்காங்க நாங்கள் லேக் பக்கத்திலே பார்க் பண்ண போகிறோம் பார்க்கிங் ப்ளேஸஸ் இங்கே எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ இங்கே பார்க் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாகில் அந்த லேக்குக்கு போயிடலாம் ஸோ குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரவங்களுக்கு இதுதான் ரொம்ப ஈஸி ஏன்னா ரொம்ப நடக்க வேண்டாம் நாங்கள் பெர்க் ஹோட்டல் மும்மல்சேன்னு ஒரு ஹோட்டலுக்கு முன்னாடி தான் பார்க் பண்ண போகிறோம் இந்த ஹோட்டல் தான் இந்த ப்ளேஸோட ஒரு பெரிய லேண்ட்மார்க்குன்னு சொல்லலாம் ஃபிஃப்த் மே டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஒரு வாட்டி இந்த ஹோட்டல் ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆச்சா அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஹோட்டல் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தான் இந்த மாதிரி இருக்குது இதுக்குள்ளே இருக்கிற ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் ஹோட்டல் ஃபுட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நாங்கள் போனதில்லை இப்போ நாங்கள் கார் பார்க் பண்ணி லேக்குக்கு நடந்து இருக்கோம் வந்தாச்சு ஸோ லேக்குக்கு முன்னாடி இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஜாலியாக கதை பேசிகிட்டே அங்கே பாருங்கள் போட்டிங் எல்லாம் இருக்குது எங்கள் ஊரில் சம்மர் ஆனால் இப்படிதாங்க டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாமே ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஏன்னா எங்களுக்கு மூணு மாதம் தான் வெதர் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் குளிர ஆரம்பிச்சிரும் ஸோ குளிர ஆரம்பிச்சா அப்புறம் யாரும் வீட்டிலருந்து வெளியவே மாட்டாங்க ஸோ இந்த மூணு மாதம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே அடிஞ்சு கிடக்க வேண்டியதா இதுதான் மும்மல் ராஜா ராஜா சேஜ்கிங்னு சொல்லுவாங்க ஸோ அது மரத்தில் கார் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் போகிற வழியிலெல்லாம் அங்கே வாழ்ந்தவங்களோட உருவங்க மரத்தில் செதுக்கியிருக்காங்க ஸோ இங்கே நிறையா குட்டிஸ் தண்ணிக்குள்ளே இறங்கி விளையாண்டிருந்தாங்க ஸோ நம்ம குட்டிஸும் போய் விளையாடணுன்னு அடம் பிடிச்சதுனால நாங்கள் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் தண்ணியில் விளையாடுறதுன்னா எந்த குட்டிஸு தான் பிடிக்காது ஸோ நம்ம குட்டிஸும் இப்போ ஜாலியாக விளையாட போகிறாங்க ஹாய் நாங்கள் இப்போ இங்க ரீச் ஆயாச்சு இங்க பாத்தீங்கன்னா குட்டிஸ் நல்லா தண்ணியில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு பிடிச்ச வேலை அது தண்ணியில் விளையாடுறதுன்னா அங்கே தூரமா பார்த்தீங்கன்னா போட்டிங் எல்லாம் இருக்கு ஸோ அங்கே போக முடியுமான்னு தெரியல பார்க்கலாம் ஸோ கொஞ்ச நேரம் இங்கே தண்ணியில் விளையாண்டுட்டு நாங்கள் அப்படியே ஒரு வாக் போவோம் ஃபுல் பாடி நினைக்கிற மாதிரி இல்லை ஜஸ்ட் கையும் காலும் அப்புறம் ட்ரெஸ்ஸோட கீழே கொஞ்சம் நனைஞ்சிருச்சு நாங்கள் நினச்சோம் இது ஜஸ்ட் சைட் சீயிங் தான் தண்ணியிலலாம் விளையாட முடியாது அந்த ஒரு தாட்டில் தான் வீட்டிலேருந்து கிளம்பணும் நாங்களும் சரி குட்டீஸும் சரி இப்படி இறங்கி தண்ணியில் விளையாட முடியும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆனால் நல்ல வேலை நாங்கள் வெளியே போகும்போது எப்போவும் குட்டிஸ்க்கு ஒரு ரெண்டு பேர் ட்ரெஸ்ஸஸ் கையில் வச்சுருப்போம் அதனால தப்பிச்சிட்டோம் அஷிகா என்ன பண்ணுற நல்லா இருக்கேன் அப்படி திரும்பி இப்படி பார்த்தா நம்ம குட்டி குறும்பு பொண்ணு என்ன பண்ணா தெரியுமா ஃபுல்லா தலையை அப்படியே நினைச்சிட்டா இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணவே முடியலங்க செம்ம குறும்பு பண்ணிகிட்டு பண்ணிட்டு இருந்தா அதனால இங்க போதும்னு சொல்லி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி இங்க இருந்து கிளம்ப போறோம் இப்போ பாருங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு டம்மா டம்மா விழுந்துட்ட அப்படின்னு எங்க பாஷையில சொல்றான் இப்ப அங்கேருந்து கூட்டிட்டு வந்து கையெல்லாம் சானிடைஸ் பண்ணி கொஞ்சம் எனர்ஜி வரட்டுமே இன்னும் கொஞ்சம் நடக்கணும் அதுக்காக சாக்லேட் மில்க் கொடுத்தோம் அங்க ரைட் சைடில் பாருங்க மரத்தில் இன்னொரு கேரக்டர் ஏதோ செதுக்கி இருக்காங்க ஓகே நம்ம கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்கலாம் ஏதோ கிளாக் எல்லாம் இருக்கு இவங்களோட ஸ்டோரி வந்து இங்கே போர்டில் கொடுத்துருக்குறாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பாஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க ஆன்ஷிகா ஆன்ஷிகா ஷிகாய் இங்கோ ரெண்டு கேரக்டர்ஸும் மரத்தில் செதுக்கியிருந்தாங்க ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த போர்டில் இருக்குது ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்குலேயும் அவங்களோட குட்டி குட்டி ஸ்டோரிஸாக ஜெர்மன் இங்கிலீஷ் ஃப்ரெஞ்ச் அப்படி மூணு எழுதி எழுதியிருந்தாங்க அப்புறம் இங்கே பாருங்க டிப்டாப்பாக ஒரு அங்கிள் நிற்கிறாங்க துப்பாக்கியெல்லாம் வச்சுட்டு அவங்கள பற்றி ஸ்டோரி எதுவும் இல்லை ஆனால் அவங்களோட பேர் மட்டும் இருக்குங்க யோர்கன் எஹ்லே அப்படின்ட்டு இங்கே ஜெர்மனியில் யோர்கிற பேர் வந்து ரொம்ப ஃபேமஸ் அதுவும் இங்கே ஜே வந்து நம்ம வை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால தான் நான் யோர்கன் எஹ்லே அப்படின்னு சொன்னேன் நான் வரும்போது சொன்னல கடல் கன்னி ஸோ அவங்களோட சிலை இங்கே இருக்குது அவங்க இந்த இடத்துல இப்படி தான் இருந்திருப்பாங்க போல் அப்புறம் நான் சொன்னல அவங்கள பற்றி கதை கவிதைகள் அதெல்லாம் எழுதியிருப்பாங்கன்னு அதெல்லாம் இங்கே இருக்குது பாருங்க இதெல்லாம் ஜெர்மனில் ஒரிஜினல் வேர்ஷன் இங்கே இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க அப்புறம் அந்த சைடு ஃப்ரென்ச்சில் இருக்குது அப்புறம் இங்கே வந்து மெர்மேடோட குட்டி குட்டி ஃபிகர்ஸ் எல்லாம் விற்கிறாங்க நைன் பாயிண்ட் நைன் யூரோஸ்க்கு அப்படியே நடந்து போகும்போது பார்த்தா ரைட் சைடில் அப்படியே மேலே ஒரு ஹட் மாதிரி இருந்தது ஆனால் நாங்கள் அதுக்குள்ளே ஏறி பார்க்கல என்ன இருந்ததுன்னு அப்படியே நடக்க கண்டினியூ பண்ணோம் சேம் டைலாக எங்க போற என்ன இருக்கு இது வீடியோ கால் இல்லை இது அம்மா வீடியோ எடுக்கிற நல்லா என்ஜாய் பண்ணியா மண்ணு விளையாட போ இப்போ நம்ம லேக் சுற்றி ஒரு பெரிய ரவுண்ட் வந்தாச்சு நல்லா ப்ளசன்டான ஒரு வாக்காக இருந்தது உங்கள் கூட பேசிகிட்டே வந்ததுனால தூரம் கொஞ்சம் கூட தெரியவே இல்லை எங்களுக்கு இங்கே ரைட் சைடில் பாருங்கள் இன்னொரு தாத்தா உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ இவங்களோட கதையும் பக்கத்தில் இந்த போர்டில் எழுதியிருக்காங்க பாருங்கள் ஸோ அவ்வளோதான் ஒரு பெரிய ரவுண்ட் எடுத்து பெர்க் ஹோட்டல் மம்மல்ஸேன்னு பார்த்தோல்ல முதல்ல ஸோ அதோட இன்னொரு சைடுக்கு நம்ம வந்திருக்கோம் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்தாச்சு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக லாக்ஸ் இருக்குது ஸோ லவ் பண்ணுறவங்களோட பேர் வந்து இந்த லாக்கில் எழுதி இங்கே அவங்க லாக் பண்ணாங்கன்னா அவங்களோட லவ் வந்து சக்ஸஸ் ஆகுன்னு ஒரு நம்பிக்கை தான் எவ்வளோ லாக்ஸ் இருக்குது பாருங்கள் இவங்க காஃபி வாங்கிட்டு வரேன்னு போனாங்க அந்த டைமில் நான் குட்டிஸை பார்க்கில் விளையாட இருக்கேன் அவங்க இங்கே சூப்பராக என்ஜாய் இருக்காங்க பாருங்கள் இவள இருந்து தள்ளணும் நம்ம தலைவர் காஃபி மட்டும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி போயிட்டு எங்களுக்கு ஒரு கேக் அப்புறம் குட்டீஸ்க்கு ரெண்டு டோனட் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க இந்த சீஸ் கேக்கும் பாருங்க செரீஸ்ல தான் ஃபுல்லாக பண்ணிருக்காங்க

லாக்டவுன் ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டதே இல்லை ஸோ இன்னைக்கு ரொம்ப நேரம் டிஸ்கஷனுக்கு அப்புறம் டிசைட் பண்ணோம் சரி இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இப்போ உங்களை எங்களோட ஃபேவரெட்டான இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூட்டிகிட்டு இருக்கோம் வாங்க போகலாம் கால்ஷுவலில் இருக்கிற எங்களோட ஃபேவரெட் இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் பூரினோக்கு தான் இப்போ வந்திருக்கோம் இப்போ டைம் வந்து நைட் எட்டு மணி ஆகுது ஆனாலும் பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குதுன்ட்டு என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே நிறையா ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ டோரில் பார்த்திங்கன்னா பெரிய லிஸ்ட் ஆஃப் ரூல்ஸே எழுதியிருக்காங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்ட்டு இப்போ நாங்கள் ஆர்டர் கொடுத்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஹாய் ஹாய் என்ன சாப்பிட போற என்ன பாஸ்தா பாஸ்தா அப்புறம் என்ன வேணும் பிரெட் சாப்பிட்றியா கார்லிக் பிரெட் சாப்பிட்றியா வேணும் வேணும் வேணுமா அப்பா அப்பா இப்படிதான் லவ் அப்படியே பொங்கிட்டு வரும் ஆர்டர் பண்ணது ஒன்றுன்னா வர ஆரம்பிச்சது செம பசி எங்களுக்கு டொமேட்டோ ஆனியன் அப்புறம் அவகேடோ போட்டு புருஷெட்டா குட்டீஸ்க்கு வெஜிடபிள் பாஸ்தா எங்களோட ஃபேவரெட் ராவியோலி பெஸ்டோ தான் நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணோம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் இது தான் எங்களோட ஃபேவரெட் ஆனால் இந்த வாட்டி அவ்வளோவா நல்லா இல்லை ஆனாலும் ரெண்டு ஆர்டர் பண்ணியிருக்கோமே சொல்லிவிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் எங்கள் ஊர் ட்ராம் ஸ்டேஷன் பாருங்கள் இப்போ டைம் வந்து நைட் ஒம்பது முக்கால் ஆகுது ஆனால் பார்த்தா தெரியுதா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் நீங்களும் இந்த குட்டி ட்ரிப்பை எங்கள் கூட நல்லா என்ஜாய் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் இப்போ டைம் பாருங்கள் நைன் ஃபிஃப்டி த்ரீ ஆகுது நைட்டு இப்போ தான் மெதுவாக இருட்டிகிட்டு வருது இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்